ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அட்டிங்க. அந்த மாதிரி ஒரு விசில் அப்டேட், மோசிவான அப்டேட் கிடைச்சிருக்கு. ராபின் உத்தப்பா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு பேட் கமின். நம்ம ப்ரோஸ் அனைவருக்குமே தெரியும், இந்தியாவில் கொரோனா வைரஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சிஜன் பற்றாக்குறை, மருத்துவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. கொரோனா பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பெரிய ஆட்கள் ஹெல்ப் பண்ணியாகணும். அதற்கு ஒரு முன்னுதாரணமாக பேட் கமின் சமைஞ்சிருக்காரு. அவருக்கும் இந்திய கண்ட்ரிக்கும் சம்பந்தமே இல்ல, பட் 37 லட்சம் உதவி பண்ணிருக்காரு. குரோனோ பேண்டமிக் நிதி உதவி கொடுத்திருக்காரு இந்திய மக்களுக்காக. சேம் டைம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மட்டும் இதை பண்ணக்கூடாது, இப்ப இந்தியா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காங்க, இந்திய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயர்களும் இந்த மாதிரி உதவி செஞ்சாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்றும் செம்ம மெசேஜ் பதிவு பண்ணிருக்காரு. பேட் கமெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய சொல்லிட் பண்ணிடலாம். இப்ப சிஎஸ்கே மேட்ச்க்குள்ள போயிடலாம். சென்னை வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த எஸ்ஆர் கட்சியோட முதறாங்க புதன்கிழமை. மும்பை கண்டிஷன் கிடையாது, டெல்லி கண்டிஷன். டெல்லி வந்துட்டு சென்னை அணிக்கு ஆப்டா இருக்கும். ஸ்பின் வந்துட்டு அங்க வேற லெவல்ல எடுப்படும். நம்மளோட மிகப்பெரிய பிளஸ் ஸ்பின் தான், ஸ்பின்னரை வச்சுதான் ஆப்னன் டீமை போட்டு தாக்குவோம். டெல்லி கண்டிஷன் பாத்தீங்கன்னா சென்னைக்கு செம்ம ஆப்டா இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்சிபி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பங்கம் பண்ணி விட்டாங்க. 69 ரன் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி. பாயிண்ட் டேபிள்ல முதல் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா, அந்த மேட்ச்ல வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சாலும் முக்கியமான பிளேயர் 52 இன்ஜுரி ஆயிருக்காரு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ண மாட்டாரு. ஓகேவா, மொயின் அலி பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடி மேட்ச்ல இன்ஜுரி ஆனாரு. இவங்க ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் மேட்ச்ல ஆடுவாங்களா என்று மிகப்பெரிய டவுட் இருந்தது எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே. அந்த டவுட்டை பாத்தீங்கன்னா ராபின் உத்தப்பா செம்மையா கிளியர் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே மோதும் நெக்ஸ்ட் மேட்ச்ல மொயின் அலி கண்டிப்பா பிளே பண்ணுவாரு. 52 டவுட் தான், அவர் பிளேஸ்ல நான் பிளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு என்றும் ராபின் உத்தப்பா பாத்தீங்கன்னா செம்ம மெசேஜ் பதிவு பண்ணிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தப்பாவுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி போச்சு. சேம் டைம் மொயின் அலி கம்பேக் பண்றாரு. மொயின் அலி வந்தாலே சென்னை அணி வலிமையா இருப்பாங்க. சேம் டைம் எஸ்ஆர் கட்சி டீம் சொங்கி மாதிரி பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சொங்கியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே சங்கி பண்ணிடுவாங்க. மொயின் அலி அடுத்த மேட்ச் உள்ள வராரு. 52 இன்ஜுரி ஆயிருக்காரு. அவர் பிளேஸ்ல ராபின் பிளே பண்ணணுமா அல்லது ஜெகதீசன் பிளே பண்ணா சிறப்பா இருக்குமா, எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பேட் கமின் செயல் குறித்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.